வணக்கம். இன்னைக்கு மார்ச் 7, 2022. டைம் வந்து சரியா 9:16 ஆகுது. 1 மினிட்ல செகண்ட் கேண்டல் வந்துட்டு இருக்கு. நம்ம ரோபோல எல்லாமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு திங்கக்கிழமைன்றபடினால எல்லாமே வந்து முன்னாடியே செட் பண்ணி வச்சிட்டோம். மார்க்கெட்டும் எல்லாமே இன்னைக்கு வந்து கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. இந்த செகண்ட் கேண்டலுடைய ரேஞ்சு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து என்ட்ரி லெவல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ரோபோவே நமக்கு என்ட்ரி லெவல்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போ பார்க்குறோம், செகண்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ ஆனது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. 33,392 ஹையாகவும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 33,245 லோவாகவும் இருக்கு. அதாவது இந்த கோடு தான் செகண்ட் கேண்டல் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லோவை கட் ஆகும்போது நமக்கு சார்ட்டில் செல் சிக்னல் எடுக்கும். ரோபோவில் நமக்கு புட் ஆப்ஷன் பை ஆகும். அதே போல் ஹை கட் ஆகிற பட்சத்தில் சார்ட்டில் பை சிக்னல் வரும், ரோபோ கால் ஆப்ஷன் எடுக்கும். இப்போ நமக்கு செல் சிக்னல் வந்திருக்கு, ரோபோவில் பார்க்குறோம். அதே மாதிரி செல் சிக்னல் எடுத்திருக்கு. அலைஸ் ப்ளூ எம்டிஎம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே போல் டெர்மினலில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு 33,200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு ஒரு லாட். அதுவும் நமக்கு கிளியராக டெர்மினலில் தெரியுது. இது நெஸ்டில் டைரெக்டாக ஆர்டர் போடுறது கிடையாது, இது டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏபிஐ மூலமாக போடுது. நமக்கு நெஸ்டில் வந்து அந்த மாதிரி காட்டுது. போட்ட உடனே நமக்கு அகேன்ஸ்டாக போகுது போல் மார்க்கெட். அதனால் நமக்கு 400 கிட்ட ஆல்மோஸ்ட் மைனஸில் காட்டுது. நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ நியூட்ரலில் இருக்குது, மோர் ஆர்லெஸ் நியூட்ரலில் இருக்குது. ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த வார் பிரச்சனை நடக்கிறதுனால எல்லா ப்ரீமியமுமே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 640 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இந்த டைமில் ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ நம்ம அவுட் ஆஃப் த மணியும் எடுத்து ட்ரேட் பண்ண முடியாது. அவுட் ஆஃப் த மணி எடுத்து ட்ரேட் பண்ணோம்னா டைம் டிகே அதிகமாக இருக்கும். இந்த மணி எடுத்தால் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அட் த மணி தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனை இந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ப்ரீமியம் வந்து ரொம்ப ஒரு விதமான முன்ன பின்ன இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 1,300 லாபத்தில் தான் இருக்குது எடுத்தது. 1,400 இருக்குது. நாம் வந்து ஆல்ரெடி ரோபோவில் எல்லாமே செட் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி முன்கூட்டியே செட் பண்ணியாச்சு. 2,500 வந்துச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி நம்ம ரோபோவில் செட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப திடீர்னு மேலே போகுது, திடீர்னு கீழே வர படினால வந்து நமக்கு வந்து மூமெண்ட் வந்து முன்ன பின்ன இருக்கும்னு நம்ம கணிக்கிறோம். இப்போதைக்கு 1,300 1,400 இந்த 1,000 ரேஞ்சில் ப்ராஃபிட் இருக்கதா செய்யுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 2,500 கிட்டே வந்து வர பட்சத்தில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லாபத்தை புக் பண்ணி கொடுத்துரும். 1,700 இருக்குது. இந்த ஸ்மால் பாக்ஸுன்றது என்னென்னா ஆக்சுவல் எம்டிஎம் உடைய இந்த இடத்துல காட்டுது செப்பரேட்டாக. அதாவது ரோபோலேருந்து என்ன ஆக்சுவலாக நம்ம டெர்மினலில் நம்ம புரோக்கர் டெர்மினலில் ஆக்சுவலாக என்ன எம்டிஎம் இருக்கோ அதை தான் காட்டுது. அந்த பாக்ஸையும் நான் காட்டுறேன். இதில் பார்க்குறோம், எம்டிஎம் 1,641, இதில் 641, 485, 1,485, 1,485, 1,453, 1,453. ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த சின்ன பாக்ஸில் காட்டுது. இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ராஃபிட் வந்திருக்கு. நம்ம 2,500 செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்ப்போம், 2,300 கிட்டே இருக்குது. இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட் ரொம்ப வினோதமாக தான் இருக்குது. ஏன்னா மூமெண்ட் வந்து நமக்கு வந்து 33,245 எடுத்தது. 32 ஆல்மோஸ்ட் 32,980 200 கிட்டே இறங்கினா கூட நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து புட் ஆப்ஷன் ஏற மாட்டேங்குது. சாதாரணமாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் புட் ஆப்ஷன் ஏறும், கால் ஏறுதோ இல்லையோ புட்டுன்றதுக்கு ரொம்ப ஏற ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ ஏறலை, ரொம்ப ஒரு வினோதமாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நாம் வந்து நம்முடைய தேவையை வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம். என்ன நமக்கு தேவைன்றதை அதன் அடிப்படையில் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஒரு 1,300 கிட்ட ப்ராஃபிட் வந்து ஓடிட்டுருக்கு. 1,400 கிட்ட பார்க்குறோம். மார்க்கெட் கீழே இறங்கும்போது
ப்ரீமியம் வந்து ஏற ஆரம்பிக்குது, இறங்க ஆரம்பிக்குது. கால் ஆப்ஷன் மாதிரி பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்குது ஆனால் 1300 கிட்டே இருக்குது. மார்க்கெட் மேலே ஏறுனா ப்ரீமியம் ஏறுது. புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 2358 2300 கிட்ட 2600 வந்துருச்சு. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சு. எப்படி நான் கட் ஆயிடுச்சு சொல்கிறேன்னா, பாருங்க மூமெண்ட் இல்லை, பார்க்குறோம் கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2625 ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதாவது ஆர்டர் புக்கு ஒரு தடவை காட்டிடுறேன், செல் எடுத்துருக்கு, ப்ராஃபிட் புக்காக இருக்குது, ஒரே லாட் தான். நன்றி.